ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ். ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க வரும்பொழுது பசியாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் அவங்க பசி ஆத்தருக்கு இது ஒரு நீங்கள் எப்படி ஒரு லன்ச்சு சாரி பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்லாம் கொடுப்பேன் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, கோதுமை வாழைப்பழம் பேன்கேக். இது வந்து ஒரு அப்பம் மாதிரி இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம வந்து மைதா மாவில் பண்ண போகிறது இல்லை, கோதுமை மாவில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், 3/4 கப்க்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 100 கிராம் வெல்லம், 2 வாழைப்பழம், பெரிய வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க, 1 முட்டை, நெய், அடுத்து ஏலக்காய் பொடி. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்க வெல்லத்தை உருக்கி எடுத்துடலாம். இப்போது அந்த வெல்லம் உருகிறக்குள்ளே நம்ம வச்சுருக்க 2 வாழைப்பழத்தை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். மிக்சிலெலாம் போட்டு அடிக்காதீங்க, இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப அரைகிற மாதிரி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நான் இப்போது கோதுமை மாவு சேர்க்குறேன். இது கூட நம்ம வந்து வெல்லம் காய்ச்சணும் பாருங்கள், அந்த வெல்லத்தை வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த வெல்லம் ஊற்றலாம். அதுக்கு முந்தி 1 முட்டை, இது நீங்கள் முட்டை இல்லாமல் கூட செய்யலாம், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் இது முட்டை இல்லாமல் செஞ்சுக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம வந்து இது வெல்லம் ஊற்றி கரைச்சிக்கணும். நீங்கள் வந்து இப்போவே வாழைப்பழம் போடக்கூடாது, ஏன்னா வந்துட்டு நம்ம கோதுமை மாவு வந்துட்டு சுத்தமாக வந்து எந்த லம்சும் இல்லாமல் நம்ம வந்து கரையணும். அதனால் இப்போவே வாழைப்பழம் போடாதீங்க, வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லம் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நான் 1 பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வாழைப்பழம் சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் வாழைப்பழம் முதலே சேர்க்கக்கூடாது, கோதுமை மாவு கரையாமல் போயிடும். அதனால் கோதுமை மாவை நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், லைட்டாக 1 1/2 கிளாஸ் அளவு மட்டும். இப்போ மாவு கரைச்சதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்ல 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டெல்லாம் பண்ணக்கூடாது, லைட்டாக அவ்வளோதான். இது இந்த 1 சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வச்சுக்கலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சரி, வெந்துருச்சு, நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது 2 சாப்பிட்டா போதுங்க, குழந்தைங்களுக்கு வயிறே நிறைஞ்சிரும். ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ஒரு டிஃபன் மாதிரியும் இருக்கும். இந்த சைடும் வெந்தனா நம்ம இதை எடுத்துடலாம். இந்த சைடும் வெந்துருச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான அழகான பேன்கேக். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.